நான் வந்து டாக்டர் முத்துக்குமார்னு சொல்லி குழந்தை மருத்துவராக இருக்கேன், திருச்சியில் இருக்கேன். என்னோட தகப்பனார் வந்து வக்கீல் குஞ்சிதபாதன் சொல்லிட்டு ஒரு சீனியர் அட்வொகேட்டு, அவரும் திருச்சியில் தான் ப்ராக்டிஸ் பண்ணார். இப்போ இஸ் நோ மோர், 83 இயர்ஸ் இதாகிட்டார். என் கூட பிறந்தவங்க ரெண்டு, அண்ணா ஒருத்தர் இருக்கார், தம்பி ஒருத்தர் இருக்காங்க, அவங்களும் எல்லாமே டாக்டர்ஸ் தான். ஒரே ஒரு சிஸ்டர் தான் வந்துட்டு, அவங்க வந்து எம்எஸ்சி பாட்னி முடித்தாங்க. அவர் மைத்துனர் வந்து, அவரும் வந்து ஒரு லிவர் ஸ்பெஷலிஸ்ட்டு, அவர் சென்னையில் இருக்கிறாரு. தம்பி வந்து அவர் நியூரோ சர்ஜன், அவனு ரிட்டையர் ஆகிட்டான், டைரக்டராக வந்து ரிட்டையர் ஆகிட்டான். அண்ணன் வந்து இந்த எய்ட்ஸ் சம்மந்தமாக, செக்ஸ் சம்மந்தமாக இல்லை, இதில் வந்து செக்ஸாலஜிஸ்ட். அவர் எல்லாருமே ரிட்டையர் ஆகிட்டோம் நாங்கள். நான் படித்ததெல்லாம் தஞ்சாவூரில் படித்தேன், எம்பிபிஎஸ் படித்தது அங்கே படித்தேன். அடுத்தாப்பில் வந்து டிசிஹெச்சு, எம்டி பீடியாட்ரிக்ஸ், என்ன குழந்தை மருத்துவத்தில் படித்ததெல்லாம் தமிழ்நாட்டிலே ஒரு சிறந்த கல்லூரியான சென்னை மருத்துவக் கல்லூரி, இன்ஸ்டியூட் ஆஃப் சைல்டு ஹெல்த்னு எக்மோரில், அங்கே தான் நான் படித்தேன். நான் படித்து எம்பிபிஎஸ் முடித்த உடனே நான் வந்து கவர்மெண்ட் வேலையில் நான் சேர்ந்துட்டேன். நான் சேர்ந்து ஒரு 3 வருஷம் முடித்த பிறகு அதுக்கப்புறமேட்டு மேற்கொண்டு நான் அதை படிக்க ஆரம்பித்தேன். நான் படிச்சுட்டு அதன் பிறகு வந்து கவர்மெண்ட் வேலையிலே தொடர்ந்து இருந்தேன். நான் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷம் நான் கவர்மெண்ட் வேலையிலே பலவிதமான பொசிஷனில் இருந்திருக்கேன். நான் முதல்ல எனக்கு போஸ்டிங் போட்டது வந்து திருக்கண்ணபுரம்னு சொல்லிட்டு ஒரு ரூரல் டிஸ்பென்சரியில் போட்டாங்க வந்துட்டு. அதன் பிறகு வந்து நாகப்பட்டினத்தில் ஒரு ஸ்கூல் ஹெல்த்தில் போட்டாங்க. அப்புறமா நான் திருச்சி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்ந்தேன். நான் திருச்சி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்ந்த பொழுது என் கூடையே வந்து அப்போவே எங்கள் அண்ணனும் அங்கே வேலை பார்த்தாரு, எங்கள் தம்பியும் வேலை, அது மாதிரி எங்கள் குடும்பத்தில் வந்து அது ஒரு சிறப்பாக கூட இருந்தது. நாங்கள் 3 பேருமே ஒரே டயத்திலே தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் படித்தோம் வெவ்வேறு வருஷத்தில். அதேமாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து போஸ்ட் கிராஜுவேட்டு படிக்கிறப்ப மெடிக்கல் காலேஜ் எம்எம்சியில் இருந்தோம். அதேமாதிரி வேலை பார்த்தப்பவும் ஒரே நேரத்திலே இங்கே வந்து திருச்சி பெரியாஸ்பத்திரியில் வேலை பார்த்தோம். பெரியாஸ்பத்திரியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்பொழுது அப்போ வந்து இதுதான் மருத்துவக் கல்லூரி வரல. அதன் பிறகு மருத்துவக் கல்லூரி வர ஆரம்பித்த பிறகு அதை அப்படியே எங்களை அப்சர்வ் பண்ணிட்டாங்க. அதனால் நான் அப்படியே திருச்சி மருத்துவக் கல்லூரிலேயே இருந்து அப்புறம் ப்ரொமோஷனுக்காக சேலத்துக்கு போனேன். சேலத்தில் இருந்து ப்ரொமோஷன் ஆகி பேராசிரியராக ப்ரொமோஷன் ஆன பிறகு இங்கேயே வந்து ரிட்டையர்மெண்ட் எனக்கு திருச்சியிலேயே ஆச்சு. எனக்கு ரிட்டையர் ஆன பிறகு கரெக்டாக நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி தனியார் மருத்துவக் கல்லூரி ஒன்று இங்கே ஆரம்பித்தாங்க, திருச்சி எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரினு சொல்லிவிட்டு. அது எனக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பாக அமைஞ்சுது. ஏன்னா வேறு எங்கேயாவது தனியார் மருத்துவக் கல்லூரி வேறு தூரத்துக்கு போகிறதுனா கூட போய் சேர்ந்திருக்க மாட்டேன். இருந்தாலும் வந்து இங்கே பக்கத்துலேயே இருக்கிறதுனால, சரி நம்ம படித்த படிப்புக்கு பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு நல்லா வாய்ப்பாக இருக்குங்கிறதுனால நான் அதை வந்து எடுத்துக்கிட்டேன். அங்கே போய் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ரிட்டையர் ஆனது வந்து, நான் ரிட்டையர் ஆனது வந்து ஜூலை 2010 ரிட்டையர் ஆனேன். ஜாயின் பண்ண தேதி வந்து எஸ்ஆர்எம்மில் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அந்த தேதி 8/9/10 சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் வந்து ரொம்ப ரெஃபர் பண்ணி அப்படியே குழப்பிட்டு இருப்பேன், எனக்கு அந்த குழப்பமே கிடையாது. கரெக்டாக அந்த தேதியை வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி 8/9/10 சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வந்துச்சு. அது அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் அதே இதில் எஸ்ஆர்எம்லேயே. அது மாதிரி இது வரைக்கும் யார் ரெக்கார்டே பிரேக்னு வச்சுக்கலாம். நீங்கள் தொடர்ச்சியாக ஒரே இடத்துலையே இருந்து பேராசிரியாரும் தலைமை பேராசிரியராகவும் இருந்து அங்கேயே ரிட்டையர்மெண்ட்டாக கூட அங்கேயும் ஆயிடுச்சு. எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆச்சு. அங்கே தொடர்ச்சியாக ஒரு 12 வருஷம் ஒரே இடத்துல இருந்ததுனால அங்கே உள்ள பேராசிரியர்களும் சரி, உதவி பேராசிரியர்களும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அதனால் அது வரைக்கும் யாருக்குமே இல்லாத அளவுக்கு ஒரு பிரிவு உபச்சார விழா மாதிரி கூட அந்த இடத்துல வச்சு இது பண்ணாங்க. அது உண்மைக்கும் எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்தது. பொதுவாகவே நான் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறதுல அவங்களுக்கு இப்போ படிப்பு இதில் சந்தேகம் உள்ளதில் ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்குறதுல, அது இல்லாமல் அவங்கள பொறுத்த வரைக்கும்
ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகிறதுனால அவங்க அவங்களுடைய பிரச்சனை எதுனாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருந்தது சரி, எதுனாலும் என்கிட்ட வந்து கேட்குற மாதிரி இருந்தாங்க. அந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்களுக்கு வாழ்வியல் சம்மந்தமாக சில பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கூட அவங்களுக்கு வாழ்வியல் ஆலோசனைலாம் சொல்கிற மாதிரிலாம் கூட நான் தொடர்ச்சியாக நான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். இது வந்து இப்போ குழந்தை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மருத்துவ பேராசிரியராக இருக்கிறது ஒரு பக்கம், இது இல்லாமல் குழந்தை மருத்துவ சங்கத்துலேயும் நான் வந்து ஒரு தீவிரமான ஒரு உறுப்பினராக இருந்துகிட்ருக்கேன். 2011 வந்து நான் வந்து மாநில தலைவராகவே நான் தமிழ்நாடு குழந்தை மருத்துவ சங்கத்தில் மாநில தலைவராக இருந்தேன். இன்ஃபேக்ட் வந்து நான் கரெக்டாக எம்டி முடித்த உடனே வந்து என்ன பண்ணிட்டேன், டிசிஹெச் முடித்தோடனே கூட திருச்சியிலேயே வந்து குழந்தை மருத்துவ சங்கம் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முழு முதற் காரணமாக அதில் நான் இருந்து தொடர்ச்சியாக எல்லாத்தையும் யங்ஸ்டர்ஸை பூரா கொண்டாந்து சேர்த்து இப்போ தமிழ்நாடில் வந்து திருச்சி அப்படின்னு சொன்னாக்க ஓகே டாக்டர் இருக்கார், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், எந்த ப்ரோக்ராம் அமைச்சனாலும் பார்த்து செய்வாங்கிற அளவுக்கு ஒரு எல்லாத்திட்ட நம்பிக்கையை நான் பெற்றிருக்கேன். அடுத்தப்பில் வந்து இந்த தமிழ்நாடு லெவலில் இருந்து மேற்கொண்டு போகணுங்கிறது இப்போ அகில இந்திய அளவில் கூட 2 தடவை எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராகவும் அங்கேயும் நான் தீவிரமாக பணியாற்றி அங்கே உள்ளவங்கள்ட்ட நல்லா போய் வாங்கியிருக்கேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா லெவலில் ஒரு நேஷனல் பிரசிடென்ட்டுங்கிற அளவுக்கு யாருமே கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக யாரும் போட்டி போடாமல் இருந்திருக்காங்க. இப்போ எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க யாருமே அந்த மாதிரி இருந்துட்டுருக்கு, நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கீங்க, நீங்கள் கூட முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணலாமே, நாங்களாம் ஒத்துழைப்பாருக்கும் சொல்லியிருக்காங்க. அதனால் எப்படி அமையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நானும் தயாராக இருந்துகிட்ருக்கேன். இதுதான் சுருக்கமாக என்னை பற்றி சொல்லணுன்னாக்க இந்த அளவில் நான் சொல்லிக்கிறேன்.